அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் முகக்கவசத்துடனும் சமூக இடைவெளியுடனுமே பயணிப்போம் முடிந்தவரை நாம் கடைகளில் உணவுக்காக வாங்கும் பொருட்கள் அனைத்தையுமே சுடுநீரில் சுத்தம் செய்து சாப்பிட கொள்வோம் அன்றாட உணவுகளில் இஞ்சி சீரகம் மிளகு போன்றவற்றை தவறாமல் பயன்படுத்துவோம் தினமும் இருமுறை உப்பு நீரில் வாய் பழகிக் பழகிக்கொள்வோம் கொரோனாவை விரட்டியடிப்போம் நம்மை நாமே காப்போம் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த பதிவில் மரண வாக்கு மூலம் அதாவது மரண வாக்கு மூலம் எத்தகைய சூழ்நிலையில் நீதிமன்றம் ஏற்கும் மரண வாக்கு மூலத்தில் முறைகேடு செய்திட முடியுமா என்பது பற்றின சில தெளிவுரைகளை அமைக்க இருக்கிறோம் அதற்கு முன்னர் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மற்றும் புதிதாக வந்திருப்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் சரி நாம் இப்பொழுது பதிவிற்குள் செல்லலாம் மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவரிடம் வாக்கு மூலம் வாங்குவார்கள் அந்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் இவற்றை பெரும்பாலும் நாம் நிறைய திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனால் சமீப காலங்களில் மரண வாக்குமூலங்களிலும் சில முறைகேடுகள் நடைபெறுகின்றன என்பது பலருடைய கருத்தாக அமைந்துள்ளது உண்மையாக மரண வாக்கு மூலத்தில் முறைகேடு செய்ய முடியுமா அதுபோன்ற முறைகேடுகள் காவல்துறையின் உதவியுடனோ அல்லது உறவினர்கள் உதவியுடனோ செய்து ஒரு அப்பாவியை தண்டிக்க முடியுமா தண்டிக்க முடியும் என்பதை சிலர் உறுதிபட கூறுவதை நாம் காண முடிகிறது மதிப்பிற்குரிய நமது உச்சநீதிமன்றம் என்ன கூறுகிறது என்பதை ஒரு பரபரப்பான வழக்கின் மூலம் நாம் பார்க்கலாம் மகாராஷ்டிர மாநில அரசுக்கு எதிராக மது படேகர் என்ற மேல்முறையீட்டாளர் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பார் இரண்டாயிரத்தி பதினொன்று என்ற எண் கொண்ட குற்றவியல் மேல்முறையீட்டு வழக்கு இந்த வழக்கானது மதிப்பிற்குரிய நீதியரசர்கள் என் வி ரமணா மற்றும் அப்துல் நசீர் அவர்கள் முன்னிலையில் வருகிறது குற்றவியல் மேல்முறையீடு நானூத்தி அறுபத்தி இரண்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பு உரையால் மனம் வருந்தி மது படேகர் என்கின்ற மேல்முறையீட்டாளர் இந்த நீதிமன்றத்தில் சிறப்பு அனுமதியின் மூலம் வழக்கு பதிவு செய்துள்ளார் குற்றவாளி என்று கீழமை நீதிமன்றங்களில் தீர்ப்பு அளிக்கப்பட்ட மேல்முறையீட்டாளர் மதுபடேகர் சுமார் ஐந்து வருடங்களாக லதாபாய் என்பவருடன் திருமணம் புரியாமல் வாழ்ந்து வந்தார் லதாபாய் என்பவர்தான் மரணமுற்றவர் சம்பவத்தன்று அவருக்கு உணவு சமைக்காததால் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இறுதியில் லதாபாய் மீது மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி அவரை கொலை செய்து விட்டார் அவரது அலறல் சத்தத்தை கேட்ட அரசு சாட்சிகளான மீராபாய் மற்றும் சத்யபாமாபாய் மற்றும் நெருப்பு வைத்த மேல்முறையீட்டாளர் அவரை காப்பாற்ற முயற்சி செய்தனர் அக்கம் கூட்டமாக கூடியதால் மேல்முறையீட்டாளர் பயந்து போய் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பாதிக்கப்பட்ட லதாபாய் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார் அவர் மரணமடையும் தருவாயில் ஸ்பெஷல் எக்ஸிகூட்டி அவரது வாக்குமூலத்தை அதாவது மரண வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார் குற்றவாளிக்கு எதிராக காவல்துறை உதவி ஆணையர் அரசு சாட்சியாக குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மண்ணெண்ணெய் தீப்பெட்டி புடவை துண்டுகள் ரவிக்கை போன்றவைகளை சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆதாரங்களாக சமர்ப்பித்துள்ளார் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையும் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அறிவார்ந்த அமர்வு நீதிபதி முழுமையாக விசாரணை நடத்தி மதுபடேகர் குற்றவாளி என தீர்ப்பளித்து இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் ஆயுள் தண்டனை அனுபவிக்கவும் நூறு ரூபாய் அபராதத் தொகை செலுத்தவும் உத்தரவிட்டார் மதுபடேகரோ உயர்நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை ரத்து செய்திட ஒரு வழக்கு பதிவு செய்கிறார் உயர்நீதிமன்றம் எல்லாவித ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் ஆராய்ந்துவிட்டு அரசு தரப்பு சந்தேகத்திற்கிடமில்லாமல் மதுபடேகர் செய்த குற்றத்தை நிரூபித்துள்ளது என்றும் அதன்படி அவரது மனுவை தள்ளுபடி செய்து கட்டறிந்த கூடுதல் அமர்வு நீதிபதி அளித்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது இந்த இரு தரப்பினரின் வழக்குரைஞர்களின் வாதங்களின் அடிப்படையில் சில விளக்கங்கள் வாதிடப்பட்டது சம்பவம் நட தை நேரில் பார்த்த சாட்சிகள் யாருமே இல்லை மரணமடைந்த லதாபாய் தனக்குத்தானே நெருப்பு வைத்துள்ளார் மதுபடைகரோ அவரை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளார் அதனால்தான் அவரது உடம்பில் தீக்காயங்கள் ஏற்பட்டது அதன் பிறகுதான் மற்றவர்கள் ஓடி வந்து அவரை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளனர் எண்பத்தி ஐந்து பர்சன்ட் தீக்காயமடைந்த ஒரு நபர் எவ்வாறு தெளிவாக வாக்குமூலத்தை அளித்துவிட முடியும் எனவே இது வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என மேல்முறையீட்டாளரின் வழக்குரைஞர் வாதி அதே சமயத்தில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அரசு தரப்பு வழக்குரைஞர்கள் மரண வாக்கு மூலம் என்பது நிச்சயமாக எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாத வலுவான ஆதாரம் ஆகும் எனவே மேல்முறையீட்டு மனுவை நிராகரிக்க வேண்டும் என வாதாடினர் இருதரப்பு கற்றறிந்த வழக்குரைஞர்களின் வாதத்தை கேட்டறிந்த நீதியரசர்கள் அவர்களின் வாதத்தின் அடிப்படையிலும் சிறப்பு செயலாட்சி நடுவர் அதாவது ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் மரணமுற்றவரிடமிருந்து வாங்கிய வாக்குமூலம் தலைமை காவலரால் பதிவு செய்யப்பட்ட மரண வாக்குமூலம் பிரேத பரிசோதனை அறிக்கை ஆகியவைகளை நன்கு ஆராய்ந்து கீழமை நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு வழங்கியுள்ளது என்பது உறுதியாகிறது என்றும் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவுகள் அறுபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி இரண்டு அடிப்படையில் மரண வாக்குமூலத்தை முறையாக ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி மரணம் தன்னை நெருங்கும் பொழுது ஒரு நபர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பலவீனமாக இருப்பார் அந்த தருணத்தில் அவரால் பொய் உரைத்திட நிச்சயம் முடியாது ஆயினும் இதுபோன்ற மரண வாக்கு மூலங்களை நீதிமன்றம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அதன் நம்பிக்கை தன்மையை பரிசீலனை செய்திட வேண்டும் ஒருவேளை மரண வாக்கு மூலத்தில் உண்மை தன்மை தொடர்பான சந்தேகங்கள் எதுவும் நீதிமன்றத்தில் உருவாகும் பட்சத்தில் உறுதியான சாட்சியங்கள் எதுவுமின்றி மரண வாக்கு மூலத்தை ஏற்புரை கூடாது இந்த வழக்கை பொறுத்தவரையில் மருத்துவரால் நோயாளியின் நிலைமை முறையாக பரிசோதிக்கப்பட்டு அவரது தகுதிச் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டிடமிருந்து பெறப்பட்ட மரண வாக்கு மூலம் சாட்சியங்களின் வாக்கு மூலம் ஆகியவற்றின் அடிப்படையில் மேல்முறையீட்டாளர் குற்றவாளி என ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆகவேதான் கீழமை நீதிமன்றங்கள் அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து தண்டனை வழங்கியுள்ளது இதில் எங்கள் தலையீட்டை கோருகிற காரணம் எதுவும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை என்று கூறி இறுதியாக மேல்முறையீட்டாளரின் வழக்குரைஞர் குற்றவாளி நாற்பது சதவிகிதம் தீக்காயங்களை அடைந்துள்ளார் என்றும் அவர் ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவே தண்டனையை குறைக்க வேண்டும் என்கிற வாதத்தை எங்கள் முன் வைத்துள்ளார் இருப்பினும் நாங்கள் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் எந்தவித பரிந்துரைகளையும் வழங்கிட விரும்பவில்லை என்று கூறி அவரது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தனர் என்ன நண்பர்களே அவ்வளவு எளிதாக மரண வாக்கு மூலத்தில் முறைகேடு நடத்திட முடியாது என்பதையும் ஒரு வழக்கிற்கு மரண வாக்கு மூலம் எவ்வளவு பெரிய அஸ்திவாரமாக இருக்கும் என்பது பற்றியும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது பற்றின மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அதற்கான பதிலை உங்களுக்கு அளிக்க நான் காத்திருக்கிறேன் அனைவரும் சட்ட விழிப்புணர்வு அடைய இம்மாதிரி பதிவுகளை முடிந்தவரை உங்களை சார்ந்த அனைவருக்கும் ஷேர் செய்துடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி